இந்த படத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் இருக்கு. பெத்தா மட்டும் பிள்ளை கிடையாது, தத்துவம் எடுத்துக்கலான்னு. படத்துல வந்து இப்போதைக்கு தேவையான ஜென்ரேஷனுக்கு தேவையான சைல்ட் அபியூஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே பார்க்க வேண்டிய கான்செப்ட் தான். எவ்ரிதிங் என் ஃப்ரெண்டு தான் நடிச்சிருக்காங்க. வில் வித்தை ரிலீஸ் ஆயிருக்கு தியேட்டர்ஸ்ல. என்னோட பேர் குணா பாபு. இந்த படத்துல வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட்ல ஒரு ரோல் பண்ணிருக்கேன். திருந்தேனும் நாங்க இதுல வந்து நீங்க திருந்தணும் திருந்த அதெல்லாம் சொல்லல. படம் ரொம்ப நல்லா இருந்தது. அதுல ஹீரோயினோட ஆக்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு மாதிரி சொல்லும் போது வந்து ஒரு பிளே பாய் கேரக்டர் சொன்னாங்க. படம் பார்க்கும்போது தெரியுது அது எந்த அளவுக்கு இன்டென்ஸா இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுது. நடிச்சிருக்காங்க ரொம்ப சூப்பராகவும் நடிச்சிருக்காங்க. படம் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்க எல்லாமே பாருங்க. ஸோ அந்த மாதிரி அவேர்னஸ் கிரியேட்டிங் மூவியாக நல்லா பாசிட்டிவ்னா என்னதான் சொல்ற இல்லையா, சைல்ட் அபியூஸ் பத்தி ஒரு அவேர்னஸ் கொடுக்கறது தான் இதுல பாசிட்டிவ். இப்போ அதாவது இப்போ புதுசாக வந்திருக்க ஹீரோயின்ல அவங்க வந்து பெரிய லெவல்ல வளர்ச்சியில வருவாங்கங்கிறது நல்லா தெரியுது. அவங்களோட ஆக்டிங்னே தெரியுது. படம் ஓவராலாக ஒரு சைல்ட் அபியூஸ்மெண்ட் பற்றின ஒரு மூவி ஆக்சுவலாக அது. இன்னைக்கு தேதியில் வந்து நிறைய சைல்ட் அபியூஸ்மெண்ட் அண்ட் விமன் ஹாரஸ்மெண்ட்லாம் சொசைட்டி நடக்குது. கண்டிப்பாப்பா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கும் கன்வே ஆகிருக்கோம்ல. அப்போ கண்டிப்பாக எல்லாருக்கும் கன்வே ஆகும். தேவையான சைல்ட் அபியூஸ் பற்றி சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, அதை ஒரு டிஃப்ரெண்ட் வேல கொண்டு போயிருக்காங்க. ஹாரர் மாதிரியும் இருக்கு, ஒரு மாதிரி ஈகர்னஸ் இருக்கு, என்ன அடுத்த சீன் அப்படின்ற ஒரு ஈகர்னஸ் அந்த மூவியில இருந்துகிட்டே இருக்கு. கத்துக்கிறது ஒன்றும் இல்லை, விஷுவலாக வேற மாதிரி பண்ணியிருப்போம். நார்மல் படம் இல்லாமல் விஷுவலாக கொஞ்சம் ட்ரை பண்ணியிருப்போம். விஷயம் இது எடுக்கிறதுக்கான காரணம்னா அதான் ஒரு நல்ல கதை. இன்னொன்று வந்து டபுள் ரோல், டூயல் ரோல் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன், டூயல் ரோல் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்துச்சு. ஸோ அது எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் வரும்போது ஃபர்ஸ்ட் படம் டூயல் ரோல்னா அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப்மே ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் வந்து ஒரு மாதிரி ஜாலியாக போகிற மாதிரி இருக்கும். செகண்ட் ஆஃபில் கொஞ்சம் ஹாரர் மாதிரி போகிற மாதிரி இருக்கும். ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. மாதிரி மக்களுக்கு இப்போ இருக்கிறது குழந்தை தாய் தந்தையர் ரெண்டு பேருமே ஒர்க் பண்றவங்களா இருக்காங்க. குழந்தைய வந்து சரியா பாத்துக்கிறது இல்லை. அவங்களுக்கு என்னென்ன அனுபவிக்கிறாங்க ஸ்கூல்ல, ஒரு டுவெல் கைண்ட் ஆஃப் ரோல் அது. ஸோ அதுதான் நமக்குள்ள ஒரு எமோஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பேப்பர்ல படிக்கும் பொழுது ஒரு ஒரு கோவம் வரும், திட்டுவோம், இவங்கெல்லாம் ஏன்டா உயிரா இருக்கான், இவங்க சரியான வந்து சட்டம் வந்து தண்டிக்காதான் பேசுவோம் இல்லையா. நல்ல கதை தானே, அதனால எனக்கு ஒரு பயமும் இல்லை. கோவப்பட்டாங்க நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 days வந்து அது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்தது. அதுக்கப்புறம் திரும்ப பண்ண 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 எல்லாமே பழகிச்சு. அது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியல. ஒரு ஷியூரா குழந்தைங்க எல்லாருக்குமே இந்த இது ஒரு மெசேஜாக இருக்கும். ஒரு நெகட்டிவிட்டி வந்து எப்படி நம்ம
எராடிகேட் பண்ணணும்னா ஒரு ஒரு அந்த நெகட்டிவிட்டினால வர இம்பாக்டை வச்சு தான் நம்ம வந்து அதை எராடிகேட் பண்ணணும். ஸோ அது ஒன்றுமே இல்லை பிரதர், அதான் சொல்லலை. திரும்ப திரும்ப நம்ம இதை இதை நம்ம படத்தை பார்த்தா ஒருத்தர் திரும்பிடுவாங்கன்னா ஒன்றும் இல்லை. ஒரு கமர்ஷியல் கமர்ஷியலா இல்ல, ஒரு வித்தியாசமா கொடுத்துருக்கு. விஷுவலா பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். நார்மல் அந்த இம்பாக்ட் இந்த படத்துல இருக்கு. ஸோ அந்த ஒரு நெகட்டிவிட்டினால ஏற்படுற இம்பாக்ட் ஒரு எமோஷனலா ஒரு ஃபேமிலியே வந்து கலாச்சார விஷயமா இருக்கு. ஸோ இதை பார்த்தா கண்டிப்பா வந்து ஒரு சேஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அரகன் பீப்புள் மைண்ட் ஒரு நல்ல படம், நல்ல ஒரு கருத்து சொல்லியிருக்கிறோம், நல்ல ஒரு கருத்து சொல்லியிருக்கிறோம். ஒரு முயற்சி, புதுமுகங்கள் நாங்கள் சேர்ந்து ஒரு முயற்சி, ஒரு லோ பட்ஜெட்ல இவ்வளவு பண்ண முடியும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கோம். பார்த்துட்டு இதில் ஒன்றும் என்ன படம் எடுத்திருக்காங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இருக்காது. நல்ல படம் தான் எடுத்திருக்கோம். ஸோ மக்கள் வந்து பார்க்கலாம். மன்னார்குடி, தஞ்சாவூர், கும்பகோணம் அந்த ஏரியா பண்ணோம். பேட்ச் ஒர்க்ஸ்லாம் பரமக்குடி ராமநாடகம். ஆமாம், எல்லோரும் வந்து படத்தை வந்து பாருங்கள். நாங்கள் வந்து வில் வித்தை படம், நியூ ஃபேஸ் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை விட்டுறாதீங்க. ஏன்னா புதுமுகங்களுக்கு நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுத்தா தான் நாங்களும் பெரிய ஆளாக வர முடியும். ஸோ வந்து நல்ல ஒரு படம் வந்து எல்லாரும் படம் பாருங்கள். படம் பார்க்காமலே வந்து இது என்னடா படம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிடாதீங்க. படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்குங்கிற கமெண்ட் சொல்லுங்கள். எல்லாருமே வந்து பார்க்கலாம், பார்க்கக்கூடிய படம். வாங்க எல்லாரும் தியேட்டரில் வந்து பாருங்கள்.